வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே நேரத்துல ரொம்பவும் டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கோகனட் அல்வா. ஏற்கனவே கோகனட் பர்ஃபி வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க இந்த சிம்பிளான சூப்பரான கோகனட் அல்வாவை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கோகனட் அல்வா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே இதுல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இந்த நெய்யிலேயே நம்ம துருவின ஒரு கப் தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே வந்து தேங்காய் துருவலை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகணும். அதே நேரத்துல தேங்காய் வந்து வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வரும். இப்ப தேங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு தெரியுறது எப்படின்னா, நல்லா வந்து உதிரி உதிரியா மணல் மாதிரி வரும். அதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பாக்கணும் அப்படின்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்ப பாருங்க, ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்காவை வந்து நல்லா வதக்கியாச்சு. தேங்காயில உள்ள ஈரப்பதமும் போயிடுச்சு. அதே நேரத்துல நல்ல திரி திரியா மணல் மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காய் துருவலை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே பேனை வந்து அடுப்புல வச்சுக்கலாம். இப்போ இந்த பேன்ல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்குவோம். இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பச்சை பாலாவும் எடுத்துக்கலாம். நீங்க வந்து எந்த கப்ல மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லா திங்ஸையும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்ப பால் வந்து நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம்ல நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரைய சேர்த்துக்குவோம். இப்ப சர்க்கரை போட்ட உடனேயே நல்லா வந்து கரண்டிய வச்சு கலரிக்கிட்டே இருப்போம். இந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி பால்லயே கரைஞ்சு கொதிக்கணும். இப்ப பால் வந்து நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர்ல கொஞ்சமா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு நல்ல கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிருக்க கஸ்டர்ட் பவுடர் பேஸ்ட வந்து இந்த பாலோட சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டிய வச்சு கட்டி இல்லாம கிளறி விட்டுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் பேஸ்ட் வந்து ஊத்தும் போது டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால அடுப்பை வந்து கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம எல்லா கஸ்டர்ட் பவுடர் பேஸ்டையும் சேர்த்தாச்சு. இப்ப நல்ல கை விடாம ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்திருக்க இந்த கஸ்டர்ட் பவுடர்லயே எல்லோ கலர் இருக்கும். இந்த கலரே போதுமானது. நான் வந்து வீடியோக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக எல்லோ ஃபுட் கலரை கொஞ்சம் சேர்த்திருக்கேன். விருப்பப்படுறவங்க இந்த கலரை சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷமா நம்ம கரண்டியை வச்சு கலந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம போட்டிருக்க கஸ்டர்ட் பவுடர் பேஸ்டும் பாலும் சேர்ந்து நல்லா கொதிச்சு லைட்டா திக்னஸ்க்கு வந்திருக்கு. இப்ப நம்ம இதுல ஏற்கனவே நெய்யில வதக்கி வச்சிருக்க தேங்காய் துருவலை இந்த பால்ல சேர்த்துட்டு நல்ல கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்ப பாருங்க, நம்ம எல்லா தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுருக்கோம். இப்ப வந்து இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல கைவிடாம கலந்துக்கலாம். இப்ப நம்ம இதை கிண்டி விடும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கிண்டு விடுவோம். இந்த பால்லயே வந்து தேங்காய் துருவல் நல்லா வெந்து லைட்டா திக்னஸ்க்கு வரும். இப்போ தேங்காய் துருவல் வந்து பால்ல சேர்த்ததுல இருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாம கிளறிக்கிட்டே இருந்தோம். இப்ப பால்லயே தேங்காய் நல்லா வெந்து நல்ல திக்கா வந்திருக்கு. பாலும் வந்து நல்லா வத்திருக்கு. இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுவோம். இப்ப பாருங்க, அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கோம்.
நல்ல பால் வத்தி சூப்பரா சட்டில ஒட்டாம நல்ல சுருண்டு வருது இது இந்த ஸ்டேஜலயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் ரொம்பவும் கிண்டிட்டே இருந்தோம் அப்படினா பர்ஃபி மாதிரி போய்டும் அதனால ஹல்வாக்கு வந்து இந்த ஸ்டேஜலயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு அல்வாவை கிண்டி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான கோகனட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க சந்தோஷமா இருங்க மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி